Oh.
484
திருத்தப்பட்டு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலைக்கோடு யுத்தம் படுகிறார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பாரும் என்பவரும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறிவிட்டிருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவர் தன் கையை தாழவிடுகையில் அமலைக்கு மேற்கொண்டார். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார் ஆரோனும் ஊரும். ஒருவர் ஒரு பக்கத்திலும் ஒருவர் மறுபக்கத்திலும் இருந்து அவர் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவர் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவர் ஜனங்களையும் பட்டய கருப்பினாலே முறியடித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறு பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசப்படுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவாநிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறையும் தலைமுறை தோறும் அவருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் என்பவர்களே, ஜெபம் செய்வோமாக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து எந்நாளும் எப்போதும் எங்களோடு வாசம் செய்கிறதல்லாண்டவரே, இந்த நாளினுடைய மாலைப்படுதலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு நேரத்தை இந்த நாளை எங்களுக்கு தந்தபடியினார். உள்ளம் நிறைந்து நாம் விடுமையை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாம் விடுமையை துதிக்கிறோம். ஆதார் நாள்தோறும் ஆண்டவருடைய ஆலயத்தின் முறைகளின்படி உம்முடைய ஆலயத்திலிருந்து கேட்கின்ற இந்த சத்தத்திலே நாமிடம் பங்கு கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலேயுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களாய் சொல்லி முறையிடுவதற்கும் தேவனீதைகளுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற அதிசயங்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுவதற்கும் எங்களிலே பாராட்டுகின்ற மேலான இரக்கத்திற்காக மேலான தயவுக்காக உள்ள நிறைந்து நாங்களுமை ஸ்தோத்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாட்கள் மிக கடினத்தன்மை நிறைந்தவைகளாக ஒரு மோசமான சூழ்நிலைகளிலே நாங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறதை தேவரே நீர் காண்கிறேன். ஆண்டவர் எங்கள் மீது பட்சமாயிருந்து எங்களுடைய கடினங்கள் எங்களுடைய வாழ்விலிருந்து விலகுவதற்கும் மாறுவதற்கும் தேவாதி தேவன் நீர் அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டுமே என்று நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமல்ல ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கு நேராக விலகினங்களினாலே வேதனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. மனக்கவலையினாலும் மன கஷ்டங்களினாலும் வேதனைகளோடு இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே கடன் பாரத்தினுடைய மிகுதியினால் சோர்ந்து போயிருக்கிற பல குடும்பங்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய தயவோடு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய தயவோடு நீர் கண்ணோக்கும்படியாய் உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலின்படியே உம்முடைய பராமரிப்பின்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் உடனிருந்து ஆண்டவர் இனிமேலும் எங்களுக்கு உடனிருந்து நன்மையானவைகளை தருவீர் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வளர எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கம் தாரும். குறிப்பாக இடித்துரிச்சலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இத்துணை காலங்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய நன்மைகளை இக்கிராமத்து மக்களும் திருச்சபை சார்ந்த மக்களும் சொந்தமாக்கிக் கொள்ளுவதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் நீர் உதவி செய்திருக்கிறேன். மனப்பூர்வமாய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து திருச்சபை வழியாக அநேக மக்கள் வாழ்வு பெறுவதற்கும் இத்திருச்சபை வளர்வதற்கும் திருச்சபையினுடைய வளர்வின் பிரகாரமாய்
அப்படிப்பட்ட
கிருபைகளை ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நிச்சயிக்கிறோம். மாலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை சிந்திப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற போது கட்டுடைய வார்த்தைகளோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின்படியாய் தாழ்மையோடு நாங்கள் வீட்டில் நிற்கிறோம் என்று ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிக்க கவனியுங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருத்தினாலே முறிய அடித்தார். வெற்றியை தருகிற யெகோவா நம்முடன் இருக்கிறார். வெற்றியை தருகிற யெகோவா நம்முடன் இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை முதலிலிருந்து நாம் படிக்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வாழ்ந்து முறை மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்தித்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படித்து புரிந்து அறிந்து கொள்ள முடிகிறது. 19வது நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியிலே சீனாவினுடைய மிஷனரிகளை சீன பகுதி அது மிஷனரிகளை அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தது. ஒரு வணிகர் ஒருவர் கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனத்தின் வழியாக சீனாவுக்கு சென்று மிஷனரி பணியை அவர் ஆரம்பித்தார். 18 மாதங்களில் சீன மொழியில் அகராதியை வேதாந்த அகராதியை உண்டு பண்ணவில்லை. இதனால் கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனம் அவரை பாராட்டி மொழிபெயர்ப்பு பணியை அவரிடத்திலே கொடுத்தது. 1815ஆம் ஆண்டு சீன மொழியிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதனால் கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனம் அவரை பணியிலிருந்து விலக்கி அனுப்பியது. இப்படி பல இடையூறுகள் வந்த போதிலும் 1824ஆம் ஆண்டு முழு வேதாகமத்தையும் சீன மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டு அந்த மனிதர் வெற்றி கண்டார். மிஷனரி காலடி எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே சீன தேசத்திற்கு சென்ற இந்த மிஷனரி தன்னுடைய பணியை 25 ஆண்டு காலங்களுக்கு பிற்பாடு அதை முழுமையாக செய்து முடித்து அந்த கடனுடைய பணியிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்வத்தை நிலைநாட்டினார் என்பது வரலாறு சொல்லுகின்ற ஒரு உண்மை செய்தி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆசி கேட்ட இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் முதல் நாம் பார்க்கின்ற போது எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு தேவனாலே உருவாக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன் சென்று அவர்களை பாதுகாப்போடு நடத்துகின்றதை இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. மோசேயினுடைய தலைமைத்துவத்தின் கீழே பகல் முழுவதும் மேகத்தூணாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் இருந்து கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்கிறார். ஆனால் இந்த வழிநடத்தி சென்று கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலே பல பிரச்சனைகள் இந்த இஸ்ரவேல் மக்களை சந்திக்கின்றதை நவீனத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி சந்தித்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அமலேக்கியருடைய படையெடுப்பு என்பது இந்த யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே மோசே இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்நிலையில் கர்த்தருடைய ஒத்தாசையோடு மோசே யோசுவாவை தலைமைத்துவம் கொடுத்து போருக்கு செல்ல அனுமதிக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
மோசேயினுடைய தலைமைத்துவத்திலே சென்ற இஸ்ரவேல் மக்கள் இப்போது யோசுவாவினுடைய தலைமையில் அமலேக்கியரோடு போரிடுவதற்காக அங்கே ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் மோசே செய்த காரியம் என்ன? மோசே அங்கே மலை உச்சிக்கு சென்று கடவுளுடைய பாதத்தை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்யும்படியாக அவர் செல்லுகின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. தனக்கு ஒத்தாசையாக மோசே ஊர் என்பவரையும் இன்னும் ஆரோ என்பவரையும் அழைத்து செல்கிறதை வேதத்திலே நாம் படிக்க முடிகிறது. அங்கே மலை உச்சிக்கு சென்று கர்த்தருடைய பர்வதத்திற்கு நேராக தன்னுடைய கரத்தை மேலோங்கி வைத்திருக்கிற போது தன்னுடைய கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற போது அந்த கோல் உயர்ந்து நிற்கிற நேரத்திலே இது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய படைகளும் அங்கே போருக்கு முன்னேறி சொல்கிறதை நாம் வேதத்தில் அறிகிறோம். ஆனால் இது மோசேயினுடைய கையில் இருக்கிற கோல் அவனுடைய கை தளர்ந்து போய் கீழே வருகின்ற போது இது இஸ்ரவேல் மக்களை அமலேக்கிய மேற்கொள்ளுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதை வேதத்தில் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே இந்த ஆரோனும் ஊரும் சேர்ந்து செய்கிற ஒரு செயலை இங்கே பார்க்கிறோம். ஒரு கல்லை புரட்டி வந்து மோசேயை அதிலே அமர வைத்து விட்டு ஒரு கையிலே ஆரோனும் ஒரு கையை ஊருமாக பிடித்து நிறுத்துகின்றதையும் தாங்கி பிடித்துக் கொள்ளுகின்றதையும் அப்போது இஸ்ரவேல் படை இந்த அமலேக்கியரை மேற்கொள்வதற்கு எளிதாக மேற்கொள்வதையும் நாம் கவனிக்க முடிகிறது. அவர்கள் இருவரும் கதிரவன் மறுவரை ஒரு திசையிலிருந்து மறு திசை வரை செல்லுகிறது வரையிலும் அவர்கள் அது கையை தாங்கி பிடித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இங்கே யோசுவா அமலேக்கியரை எதிர்விதமாக முறியடிக்கின்றதையும் இஸ்ரேல் மக்கள் வெற்றி வாங்கி சூழுகிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. பின்பு அந்த மோசே அந்த இடத்திலே பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெயர் இடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே இறைவனோடு நம்முடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற போது கர்த்தருடைய செயல்கள் மிக ஆச்சரியமானவைகளாக மிக அதிசயமானவைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே இடப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். என கேட்கிற அன்பு திருச்சபை மக்களே, இந்த உலகத்திலே வாழ்வு என்பது மிக பிரச்சனைகளும் மிக சோதனைகளும் சோர்வுகளும் நிறைந்த இந்த உலக பயணம். ஆனால் கர்த்தர் நம்முடன் இருந்தால் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கைப்பிடித்து அவரோடு இணைந்து வாழ்ந்தால் வாழ்க்கையினுடைய எத்துணை இன்னல்களும் எவ்வளவு சவால்களையும் நாம் முன்னெடுத்து செல்வதற்கு அவருடைய கரம் நமக்கு அருகில் வரும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த ஒரு நம்பிக்கையோடு கடினம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றி காண இறைவன் நமக்கு இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தின் வழியாக நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு முன் செல்கிறவர். அவரோடு பயணிக்கின்ற பயணத்திலே நாம் வெற்றி காண முடியும். அவர் நம்முடைய வாழ்விலிருந்து விலகுகின்ற போதும் நாம் அவரை விட்டு விலகுகின்ற போதும் கர்த்தருடைய கரம் நமக்கு வெற்றியை தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்முடைய மனதிலே பதித்து கொண்டவர்களாய் ஆண்டவரோடு எப்போதும் பயணிக்கின்ற ஒரு நல் பயணத்தோடு இந்த உலகத்திலே வாழுவோம் வளருவோம். கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொண்டவர்களாய் கர்த்தருடைய கட்டளைகளை முழுமையாய் கடைபிடிக்கின்றவர்களாக இந்த உலகத்திலே ஆலயத்தை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமைகளை இந்த உலகத்திலே செய்வோம். கடமைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நிறைந்த ஆசீர்வாதங்களோடு நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். 849 பாடலை இணைந்து பாடி ஜெபித்து நாம் இந்த நாளுடைய கூடுகையை நிறைவு செய்யலாம். 849 பாடல். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்று ஆரம்பிக்கின்ற 849 பாடல் ஆன்மீக நங்கூர ஆத்ம நங்கூர பாடல் புஸ்தகத்திலே 849 பாடல்.
ஆக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையில் குற்றமும் நடத்துவார் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையில் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரே அன்பு மருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வு வருங்காலங்கள் நம்முடைய பணிகள் ஆண்டவர் தருகிற நிறைந்த ஆசீர்வாதமான காலங்களோடு நேரங்களோடு நன்மைகளோடு எப்போது நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.